தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்னா சில குவாலிட்டிஸ் வேணும். ஒல்லியாக மெலிந்த தேகத்தோடு இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசணும், தேவைக்கு ஏற்பவோ அல்லது தேவைக்கு அதிகமாகவோ கவர்ச்சி காட்டணும். இதுதான் இப்போ நாம் பார்க்குற தமிழ் சினிமா ஹீரோயின்ஸோட குவாலிட்டிஸ். சரி, அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் இல்லாமல் ஒருத்தவங்க ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் நடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் நடிக்கலாம், பட் ஒரு படமோ அல்லது ரெண்டு படமோ நடிக்கலாம், அவ்வளவுதான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். மெலிந்த தேகம், நல்ல கலர், நல்ல டான்ஸ், நல்ல நடிப்பு, தமிழ் நல்லாவே பேச தெரியும், என்ன ஒரே ஒரு குறை, சொல்லிக் கொள்ற மாதிரி கவர்ச்சி காட்டுறது கிடையாது. இப்படி தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ்க்கு உண்டான எல்லா தகுதியும் இருந்தும் நடிகை சாய் பல்லவி தமிழ் சினிமாவில் பெருசாக ஜோலிக்கல. மலையாளத்தில் பிரேமம் 2015 ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் மேக்கப் போட்டுட்டு முகத்தில் எந்த குறையும் இல்லாமல் பாலிஷ்டாக இருக்கிற ஹீரோயினை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு மேக்கப் இல்லாமல் முகத்தில் பருவோடு அறிமுகமானாங்க சாய் பல்லவி. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அது ரொம்பவே புதுசாக தெரிஞ்சிச்சு. உண்மையை சொல்ல போனால் அது வரைக்கும் சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க தேவையாக இருந்த எல்லா குவாலிட்டிஸையும் சுக்குநூறாக உடைச்சாங்க சாய் பல்லவி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரேமம் மலர் டீச்சராக மொழி தாண்டி நம்ம மனசில் இடம் பிடிச்சாங்க. நிறைய பெண்களை நாமளும் அழகுதான் அப்படின்னு உணரவும் வச்சாங்க சாய் பல்லவி. அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தின சாய் பல்லவி அவங்களோட சொந்த மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய தமிழ் சினிமாவில் எப்போ நடிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. 3 வருட காத்திருப்புக்கு பலனா 2018 இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்குனர் தியா அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. ஒரு வழியா சாய் பல்லவி தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரி, இனி சாய் பல்லவி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு பார்த்தா 2015 இருந்து 2022 இன்னைக்கு வரைக்கும் தமிழில் தியா, மாரி 2, என்ஜிகே அப்படிங்கிற 3 படத்திலையும், பாவக்கதைகள் அப்படிங்கிற ஆந்தாலஜி வெப் சீரீஸில் ஓர் இரவு அப்படிங்கிற செக்மெண்ட்லையும் மட்டும்தான் நடிச்சிருக்கிறாங்க சாய் பல்லவி. ஆனால் அதுவே தெலுங்கு சினிமாவில் 6 படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய படங்கள் கமிட் ஆக போகிறதா செய்திகளும் வருது. தெலுங்கு சினிமாவிலையும் ஹீரோயினாக இருக்க தேவையான குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ், ஹிந்தி, கன்னட மொழி நாயகர்களுக்கு உண்டான அதே குவாலிட்டிஸ் தான் வேணும். மேலும் தெலுங்குல சாய் பல்லவி நடித்த படங்களை பார்க்கும்போது பெருசாக எந்த கவர்ச்சியும் தென்படலை. ஆனாலும் தொடர்ந்து தெலுங்குல ஹிட் கொடுத்துட்டு வர்றாங்க சாய் பல்லவி. ஆனால் தமிழ் சினிமாவில் சாய் பல்லவி நடித்த 3 படங்களும் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகலை. அதனாலேயோ என்னவோ தெரியல, தெரிஞ்சோ தெரியாமலோ ராசி அப்படிங்கிற விஷயமும் இங்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தாலும் இங்க இன்னைக்கு தேதியில முன்னணியில் இருக்கிற தமிழ் கதாநாயகிகள் நடிக்கிற எல்லா படங்களும் ஹிட் ஆகிறது கிடையாது. ஆனாலும் அவங்க தொடர்ந்து முன்னணியில இருந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை சாய் பல்லவி ரொம்ப சூசியா படங்களை தேர்ந்தெடுத்தாலும் வருடத்துக்கு ஒரு படம் அப்படின்னு இப்ப வரைக்கும் 7-8 படங்கள் நடிச்சிருக்கணும் தமிழ்ல. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. மேலும் மாரி 2 படத்துல வந்த ரவுடி பேபி பாட்டு மூலமா உலக அளவிலையும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க சாய் பல்லவி. உண்மையை சொல்லப்போனா நடிகர் தனுஷை விட சாய் பல்லவியோட நடனம் மேலதான் எல்லார் கண்ணும் இருந்துச்சு அப்படிங்கிறது போய் கிடையாது. அது மட்டும் இல்லாம தமிழ் தெரியாம நடிக்கிற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது சாய் பல்லவி நல்லாவே நடிக்கவும் செய்யறாங்க. ஆக இந்நேரத்துக்கு சாய் பல்லவி தமிழ் சினிமாவில முன்னணி ஹீரோயினா இருந்திருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது தெலுங்கு சினிமா சாய் பல்லவியை சரியா பயன்படுத்திக்கிற மாதிரியும் தமிழ் சினிமா சாய் பல்லவியை சரியா பயன்படுத்திக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.